அப்புறம் வியூஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் வந்து சிக்கன் கட்டி குழம்பு செய்ய போகிறேன். இது தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தாளிப்பில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ரெண்டு ஸ்பூனில், பெரிய ஸ்பூனாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இலை எல்லாமே தாளிப்பு போட்டிருக்கேன். சோம்பும் போட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு குழி கரண்டி, ரெண்டு தக்காளி போட்டு வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கறியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கறியை தான் நான் இதில் போட்டு நல்லா வணங்கிட்டு இருக்கிறேன். மஞ்சத்தூள் லைட்டாக போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வணங்கிட்டும் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இந்த தூள் வந்து நம்ம வீட்டு குழம்பு தூள், சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்புத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே போட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டு அந்த தக்காளியெல்லாம் வணங்கினது கீழே கொஞ்சமாக இறக்கி வச்சுட்டு கருத்துருவோம். அதனால் இந்த மற்ற குழம்புத்தூள் எல்லா தூளையும் போட்டு கீழே நல்லா அந்த சூட்டிலே வணக்கிடுங்க. தேங்காய் போட்டிருக்கிறேன். வணக்கி நல்லா அந்த மாதிரி மையை அரைச்சிக்குவோம். இந்த இதில் வந்து இப்போ இந்த விழுத வைக்கிறோம். இந்த பதத்துக்கு வந்த பிறகு பாருங்க, மசாலாலாம் நல்லா வணங்கி எண்ணெய் தெரிஞ்சிருது. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுருவோம். நல்லா வணங்கிடுச்சு. குக்கர் போட்டு மூடிடுவோம். அந்த விசில் விடுவோம். பாருங்க, குழம்பு ரெடி ஆச்சு. கெட்டி குழம்பு. இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மல்லித்தலை இல்லை, இதெல்லாம் மேலே தூவிக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.